மெட்ரோ ரயிலில் பயணச்சீட்டு பரிசோதகர் என்னும் பெயரில் செயல்படுவோர் மீது காவல்துறை மூலம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் எச்சரித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சில அடையாளம் தெரியாத மனிதர்கள் சென்னை மெட்ரோ ரயில் பயணிகளிடம் பயணச்சீட்டு பரிசோதனை என்கிற பெயரில் தண்டம் வசூலிப்பதாக புகார் எழுந்ததாக தெரிவித்துள்ளது. பயண அட்டைகள், டோக்கன்கள், QR குறியீடு போன்ற சென்னை மெட்ரோ ரயில் பயண அட்டைகள் மெட்ரோ ரயில் நிலையங்களில் உள்ள தானியங்கி கட்டண வசூல் இயந்திரத்தின் மூலமாக மட்டுமே நுழைவு மற்றும் வெளியேறும் போது சரிபார்க்கப்பட்டு வருவதாக மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தில் பயணச்சீட்டு பரிசோதனை என்ற பணியிடமே கிடையாது எனவும், பயணச்சீட்டு பரிசோதகர் என்ற பெயரில் விஷமத்தனமான செயலில் ஈடுபடும் நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மெட்ரோ ரயில் நிர்வாகம் எச்சரித்துள்ளது. இதுபோன்ற மோசடிக்காரர்களால் ஏமாற்றமடையும் பயணிகளுக்கு ஏற்படும் இழப்புகளுக்கு எந்த விதத்திலும் பொறுப்பேற்காது என சென்னை மெட்ரோ ரயில் நிலையம் தெரிவித்துள்ளது.